கபிலன் அகாடமி இப்போ சிம்பிளிஃபிகேஷனில் பார்ட் த்ரீ வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ பார்க்காதீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலமாக வீடியோ பார்த்துட்டு இதை வந்து பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே அடுக்கு விதிகள். ஓகேங்களா? சிம்பிளிஃபிகேஷனில் அடுக்கு விதிகள் கொடுத்துருக்கீங்களா? அடுக்கு அதை மாதிரி இன்ட்டு ப்ளஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஒரு 11 பாயிண்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன். இந்த 11 பாயிண்ட் வந்து பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா மட்டும்தான் அதுக்கப்புறம் வந்து நம்ம சம்மை வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா போட முடியும். இந்த பேசிக்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா போன குரூப் 4 ஒரு கொஸ்டின் வந்து கேட்டாங்க அப்படிங்கும்போது இந்த பேசிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட் இதை கவனிங்க. அதுக்கப்புறம் நம்ம சம்முக்குள்ளே போட. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 5^7 × 5^3. ஓகேங்களா? அதே மாதிரி ஓனாக வந்து பார்த்தீங்கன்னா 11 பாயிண்ட் நான் கொடுத்துருக்கேன். ஓனாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். சும்மா சிம்பிளாக தெரிஞ்சுக்கோங்க. பட் நீங்கள் எழுதி வைக்கிறனாலும் சரி எழுதி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த விதிகள் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாமே நான் ஜென்ரலாக கொடுத்துரு. ஓகே, ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று, 5^7 × 5^3. ஓகேங்களா? அடிமானங்கள் சமமெனில் அடுக்களை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம்? கூட்டிக்கலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விதி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5^7 + 3 = 5^10. ஓகேங்களா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா விதி 1. புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுக்குகள் அதாவது அடிமானங்கள் சமமெனில் அதுவும் சென்டர்லேருந்து இன்டூல் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இன்டூல் இருந்தால் மட்டும்தான் ஓகேங்களா 5 × 5^7 இந்த 5^3 வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கிட்டு இருக்கும் ஒரு சமயத்தில் அடிமானங்கள் சமமெனில் அடுக்குகளை கூட்டிக்கொள்ளலாம். அப்போ அடிமானங்கள் 5 சமம். அப்போ அடுக்குகளை நம்ம கூட்டிக்கிறோம். 5^10. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரூல். செகண்ட் ரூல், ரூல் 2, 2^3 + 3^2. 2^3 + 3^2. இப்போ இப்படி கொடுத்தாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் வந்து ப்ளஸ் இருக்குது. இந்த ரெண்டு அடிமானங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதை நான் விரிச்சளித்தாகணும். அப்போ 2^3 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி எழுதலாம்? 2 × 2 × 2 வந்து பார்த்தீங்கன்னா எழுதலாம். ஓகேங்களா? இதான் வந்து 2^3 அர்த்தம். அப்போ 2 × 2 = 4, 4 × 2 = 8. ஓகேங்களா? அப்போ இதனுடைய வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 8 + 3 × 2 வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எழுதலாம்? 3 × 3 வந்து பார்த்தீங்கன்னா எழுதலாம் 9. அப்போ இதனுடைய வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 17. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது ரூல் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா 17. இதற்கான விடை வந்து 5^10. ஓகே, நான் இதை அழிச்சிட்றேன். ஓகே, எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நோட் பண்ணுற, நோட் பண்ணிக்கோங்க. ரூல் 3, அடுத்து ரூல் 3 பார்க்கலாம். 3^3 − 3^3² ஓகேங்களா? இதனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கலை விரித்து நம்ம எழுத்தாகணும். ஓகேங்களா? சேம் நம்பராகவே இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம அதை கழிக்கணும் அப்படிங்கும்போது இதனுடைய வேல்யூஷன் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 × 3 × 3 ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 × 9 = 93, 27 வேல்யூஷன் வருது. அப்போ இது 27 மைனஸ் 3 × 3 வந்து பார்த்தீங்கன்னா 3 × 3 = 9. அப்போ இதனுடைய வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 9. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 27 × 9 கழிச்சிங்கன்னா எவ்வளோ வரும்? ஓகேங்களா? 16. எவ்வளோ வரும்? 18. ஓகேங்களா? இதுக்கான வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18. நீங்கள் மல்டிப்பிளில் இருக்கிற போது பண்ண போகிற மாதிரி இதில் 3 கழிச்சு சார் 3 × 1 தானே வர, அப்போ 3 தானே விட வர அப்படின்னு நீங்கள் எழுதக்கூடாது. ஓகேங்களா? அதுக்கு தான் இந்த ரூல் நான் கொடுத்துருக்கேன். மல்டிப்பிள் வரும்போது மட்டுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிமானங்களை சமம்னா அடுக்கில் வந்து கூட்டிக்கலாம். அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 சேமாக இருந்து ப்ளஸ்ஸாக மைனஸாக இது மாதிரி இருந்தது. ஓகே, அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா விரிச்சு தான் வந்து ஆன்சர் வந்து பண்ணணும். ஓகேங்களா? அப்போ 27 இது, இதை வந்து பார்த்திங்கன்னா 9 மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு 18 வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஓகேங்களா? 27 × 9 போனால் 18 தான் பேலன்ஸ் ஆன ஆன்சர். ஓகே, ஓகே, அடுத்து 4வது, 4th ரூல். 4th ரூல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? 10^5 / 10^4. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கும்போது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்டிபிள் இருக்கும்போது டேரெக்டாக வந்து அடுக்குகள் சமம்னா அடிமானங்கள் வந்து பார்த்திங்கன்னா கூட்டிக்கலாம். அப்போ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிவைட் இருக்கும்போது அடுக்குகள் சமம் பண்ணி அடிமானங்களை கழிச்சுக்கலாம். ஆக்சுவல் ரூல். அப்போ இப்போ வந்து நம்ம வந்து புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டூ மல்டிபிள் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அடுக்குகள் சமமெனில் அடிமானங்கள் சமமெனில் அடுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிக்கலாம். அப்போ டிவைடில் இருக்கும்போது அதே சேம் ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா அடிமானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சமமாக இருந்தது அப்படின்னா அடுக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா கழிச்சிக்கலாம். அப்போ 10^5 − 4 இதையே எழுதலாம். ஓகேங்களா?
10 அடுக்கு 5 மைனஸ் 4 அப்படின்னு வந்து இதை வந்து எழுதலாம். அப்படி எழுதும்போது இதனுடைய வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10 அடுக்கு 1. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான விடை வந்து என்ன, 10 அடுக்கு 1. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரூல் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. டிவைட் ரூலும் மல்டிபிள் ரூலும் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சமீபகால எக்ஸாம்ஸ் எல்லாமே டிஎன்பிசியில் இந்த ரெண்டு ரூலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம சமூகத்தில் போகும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். பட் இருந்தாலும் இந்த பேசிக் வந்து பார்த்துட்டு வந்தோன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அடுத்து ஃபிஃப்த் ரூல். ஃபிஃப்த் ரூல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, 2 × 2, ஓகேங்களா, 2 × 2 ஹோல் பவர் 5. அப்போ இது என்ன சார், இது 2 × 2 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 வந்து கொடுத்துருக்காங்க அதனுடைய அடுக்கில். இது எப்படி சார் போடுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். 2 × ஓகேங்களா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதலாம். இங்கே வந்து 2 × 2 ஹோல் பவர் 5 எழுதலாம், ஓகேங்களா. அல்லது ஆர் 2 × 2 × 5 எழுதலாம், ஓகேங்களா. ரெண்டுமே வந்து சேம் வேல்யூஷன் தான். சாரி இப்படி எழுதக்கூடாது. ஓகே, இப்படி இருந்து அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு அடுக்குலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட்டிக்கலாம். 2 × 5 அப்படின்னு வந்து எழுதி 2 × 10 அப்படின்னு வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து எழுதிக்கலாம், ஓகேங்களா. இந்த ரெண்டு அதாவது அடுக்கு ரெண்டு அடுக்கு அடிமானத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு அடுக்குகளையும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கிக்கலாம். இப்போ இந்த ஹோல் பவர் இருந்துன்னா பெருக்கல், அந்த ரெண்டையும் நீங்கள் பெருக்கும்போது 2 × 10 அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வரும். இதற்கான விடை வந்து 2 × 10 எழுதி வச்சுக்கலாம், எழுதிக்கிங்க விடையே, ஓகேங்களா. அது எப்படி வந்துங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்து ஃபிஃப்த் ரூல் முடிஞ்சு நம்ம சிக்ஸ்த் ரூல் போயிடலாம். எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஓகே, இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 2 × 5 நம்ம பெருக்கி வந்து பார்த்தீங்கன்னா 2 × 10 நம்ம டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கோம். அடுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெருக்கியிருக்கோம். இந்த மாதிரி ரூல் இருந்துன்னா அடுக்கில் நம்ம வந்து பெருக்கி எழுதணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரூல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரூலெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் சம்மை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா போட முடியும். இது உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் சம்ம பார்க்குறது வேஸ்ட்டு. அடுக்கல் ரூல் ரொம்ப முக்கியம். இதில் சமீப காலம் எக்ஸாம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து சிக்ஸ்த் ரூல். சிக்ஸ்த் ரூல் வந்து பார்த்தீங்கன்னா 2 × 6, ஓகேங்களா, ஹோல் பவர் ஸ்கொயர்ட் இன்ட்டு 2 × 4 ஹோல் பவர் 7. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், 2 நம்ம முன்னே சொன்ன மாதிரி ஃபிஃப்த் ரூலில் சொன்ன மாதிரி இதை வந்து பார்த்தீங்கன்னா 6 × 2 அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கலாம். இன்ட்டு 2 × 4 × 7 வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கலாம், ஓகேவா. இப்போ நம்ம வந்து என்ன வருது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 × 12 வந்துடும். இங்கே இன்ட்டு 2 × 28 வந்துடும், ஓகேவா. நான் முன்னே சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ரூல் என்ன சொல்லியிருக்கோம், அடிமானங்கள் சமமெனில் இன்ட்டோவில் இருந்து அடிமானங்கள் சமமெனில் அப்படின்னா நம்ம அடுக்கில் வந்து கூட்டிக்கலாம். அப்போ சேமாக இங்கே வந்து ரூல் ஒர்க் அவுட் ஆகுது. அடிமானங்கள் சமம் இன்ட்டோவில் இருக்குது, அடுக்கில் நம்ம கூட்டிக்கலாம். அப்போ ஆன்சர் என்ன வரும், 2 × 12 + 28 அப்போ ஆகும்போது தான் 2 × 40. இதான் வந்து சிக்ஸ்த் ரூலுக்கான ஆன்சர், 2 × 40. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் ரூலுக்கும் 6th ரூலுக்கும் லிங்க் இருக்குது. அப்போ அதான் எல்லா ரூலுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது இல்லைனு தெரியுது. ஓகே, இப்படி வந்து கொடுக்கும்போது நம்ம அடுக்குகள் இந்த ரூல் வந்து 5th ரூலோட மேட்ச் ஆகுது, ஓகேங்களா. நம்ம அடுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து பெருக்கிற மெத்தேடு, 2 நம்ம பெருக்கி கொண்டு வரும்போது அடிமானங்கள் சமமெனில் நம்ம அடுக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிக்கிறோம், கூட்டி ஆன்சர் கொண்டு வந்துட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ரூல். இது எழுதிப்பீங்கன்னு நினைக்கிறேன், நான் அழிச்சிட்றேன். அடுத்து 7th ரூல் பார்க்கலாம். 7th ரூல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, 3/2 ஹோல் பவர் 2 அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும்போது இந்த 3க்கும் இந்த ஸ்கொயர் வந்து சம்பந்தம், இந்த 2க்கும் பொதுவானது, அப்போ காமன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7th ரூல், 3/2 ஹோல் பவர் ஸ்கொயர்டு இப்படி வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும்போது இந்த ஸ்கொயரானது 2க்கும் பொதுவானது. அப்போ நான் விரிச்சு எழுதும்போது என்ன, 3² / 2² 3² = 9, 2² = 4. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9/4 தான் இதுக்கான விடை, 9/4. இது எப்படி நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லாமே தெரிஞ்சுக்கணும். இந்த 11 ரூலுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 8th ரூல் பார்க்கலாம். இது எல்லாமே பேசிக் மட்டும்தான் இப்போ நம்ம பார்க்குறோம். பேசிக் மட்டும் தான் பார்க்குறேன். 8th ரூல் வந்து பார்த்தீங்கன்னா 7/6 இன்ட்டு 3/6
இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இருவேறு ஓகேங்களா அதாவது நம்ம இங்கே பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா அடிமானங்கள் சமம் அப்போ இருவேறு அடிமானங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அடுக்குகள் வந்து சமமாக இருந்தால் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிங்கன்னா ரொம்ப 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 சிம்பிள் 7 × 3 வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கி அடிமானத்தை சமமாக வந்து நீங்கள் எழுதிக்கலாம் ஓகேங்களா இதான் வந்து சிம்பிள் மெத்தடு நான் புரிஞ்சு சொல்கிறேன் அடிமானங்கள் இருவேறு நம்பராக கொடுத்துருந்து மல்டிபிள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க இப்போ நீங்கள் இங்கே பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா அடுக்குகள் வந்து அடிமானங்கள் வந்து சமமாகவும் இன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க மல்டிபிள் அப்படி இருந்தால் நம்ம வந்து அடுக்குகள் வந்து கூட்டிட்டோம் இங்கே என்ன பண்ணியிருக்கோம் இருவேறு அடிமானங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அடுக்குகள் வந்து சமமாக கொடுத்துருக்காங்க ஆனால் மல்டிபிள் இருக்குது இதனுடைய நேர் ஆப்போசிட் அப்படி இருக்கும்போது 7 × 3 வந்து பார்த்திங்கன்னா பெருக்கி 21 வரும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுக்குகளில் நீங்கள் சமமாக ஒரே அடுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டிங்கன்னா போகுது 21 ஹோல் பவர் 6 ஓகேங்களா 21 ஹோல் பவர் 6 வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து விட வந்து போட்டுடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி மாடலும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இதற்கான விடை வந்து 21 ஹோல் பவர் 6 இதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான விடை ஓகே அடுத்து பார்க்கலாம் 9th சம் பார்க்கலாம் 9th சம் 9th சம் என்ன கொடுத்துருக்காங்க 14 × 21 ஹோல் ப்ராக்கெட் ப்ராக்கெட்டில் ஒரு வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஆனால் அடுக்கில் வந்து 0 கொடுத்துருக்காங்க இதனுடைய வேல்யூஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதான் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஓகேங்களா என்ன வேல்யூஷன் கொடுத்துருந்தாரு 10 லட்சம் கொடுத்துருக்கலாம் 50 லட்சம் கொடுத்துருக்கலாம் 100 லட்சம் கொடுத்துருக்கலாம் கோடி கணக்கில் வந்து வேல்யூஷன் கொடுத்துருக்கலாம் அடுக்குகளில் 0 இருந்தது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் போட்டுருங்க 1 தான் அதுக்கான விடை ஓகேங்களா இது வந்து Group 4 2018 வந்து கேட்ட கொஸ்டின் ஓகேங்களா இந்த கொஸ்டின் கிடையாது e^0 = 1 இந்த கொஸ்டின் வந்து Group 4 2018 இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க என்ன வேல்யூஷன் கொடுத்தாலும் சரி அதை பற்றி நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க அடுக்குகளில் 0 இருந்ததுன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து 1 வந்து ஆன்சர் வந்து போட்டுருங்க இதான் வந்து விடை 9th ரூல் 9th ரூலுக்கான விடை என்ன 1 விடை வந்து நீங்கள் டேரெக்டாக போட்டுடலாம் இதுக்கான விடை வந்து 1 அப்படிங்கிறது ஓகே இது வந்து சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க 10th ரூல் பார்க்கலாம் 2 × 0 ஓகேங்களா 2 × 0 1000 × 0 இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா சமமாக அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க நம்ம 9th ரூல் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம் என்ன வேல்யூஷன் கொடுத்துருந்தாலும் சரி அடுக்கில் 0 இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம 1 அப்படின்னு அப்போ 2 × 0 இங்கே 1 தான் வரப்போகுது 1000 × 0 வந்து பார்த்தீங்கன்னா 1 தான் வரப்போகுது அப்போ இதோட விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து சரி இதற்கான விடை வந்து சரி ஓகேங்களா அப்போ 2 × 0 தான் 1000 × 0 தான் 100 × வந்து அடுத்த கணக்கு பாருங்கள் 100 × ஓகேங்களா 11 லட்சமாக வேல்யூஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தாலும் சரி அதனுடைய அடுக்குகள் கேட்டாலும் சரி விடை வந்து பார்த்திங்கன்னா 1 ஓகேங்களா எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப 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 11 ரூலுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரூல் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே அடுக்கு விதிகள் ஓகேங்களா ரூட் கிடையாது அடுக்கு விதிகள் பார்க்குறோம் நம்ம அடுத்த பார்ட்டில் உங்களுக்கு ரூட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா பற்றி பார்ப்போம் ஓகேங்களா அதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த அடுக்கு விதிகள்லேருந்து சம்டைம்ஸ் கொஸ்டின்ஸ் இப்போ ரீசெண்டாக நடந்த 2019 Group 4 exam கூட இந்த மாடலில் தான் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா Group 4 2019 லேட்டஸ்ட் Group 4 exam கூட இந்த அடுக்கு விதிகள்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு இது நல்லா உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம சம்முக்குள்ளே போகும்போது உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சிடும் சரி வாங்க இப்போ சம்முக்குள்ளே போயிடலாம் ஓகே சமூகத்தில் போயிடலாம் பசும் இந்த 4 சம் தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் ஓகேங்களா 4 சம் பார்க்கலாம் 10 × 8 ஃபர்ஸ்ட் சம் 1 10 × 8 டிவைடட் பை 10 × 6 அப்போ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி 10 × 8 − 6 நம்ம டேரெக்டாக வந்து பார்த்தினா எழுதிக்கலாம் அப்போ 10 × 2 இது நம்ம வந்து பார்த்தோன்னா டேரெக்டாக அப்படியே ஆன்சர் கொடுத்துட்டாங்கன்னா டேரெக்டாக போட்டுடலாம் அல்லது விரிச்சல் சொன்னாங்கன்னா 10 × 10 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பு 100 இதை வந்து பார்த்தீங்கன்னா சம் 1 விடை சம் 2 பார்க்கலாம் 6 × 4 டிவைடட் பை 6 × 0 ஏன் சுஷல் நம்ம பார்த்த மாதிரி 6 × 0 மதிப்பு 1 நம்ம வந்து பார்த்துருக்கோம் அப்போ 6 × 4 டிவைடட் பை 1 அப்போ எக்ஸ்பிரஸில் விட வந்து 6 × 4 புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே 2 சம் இந்த 2 சம் நோட் பண்ணிக்கோங்க நான் வந்து அழிச்சிடுறேன் மற்ற 2 சம் பெரிய சம் அப்படிங்கிறனால ரெண்டு சம் அழிச்சிட்றேன் 3rd சம் 4th சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் பப்ளிக் சம்ஸ் சம் 3 2 × 8
இன்ட்டு மூணின் அடுக்கு ஐந்து இன்ட்டு ஐந்தின் அடுக்கு நாலு டிவைட் பை மூன்றின் அடுக்கு மூன்று ஐந்தின் அடுக்கு மூன்று ரெண்டின் அடுக்கு நாலு. ஓகேங்களா? சம் இதாக வந்து பார்த்தோன்னா பெரிய சம்மு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு, நல்லா கவனிங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மாடலு வர அப்கமிங் குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாம்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, எக்ஸலாம் வந்து பார்த்திங்கன்னா காமன் நம்பர் ஆகிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. மூணு இருக்குது இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா மூணு இருக்குது, அஞ்சு இருக்குது இங்கேயும் அஞ்சு இருக்குது, ரெண்டு இருக்குது இங்கேயும் வந்து ரெண்டு இருக்குது. அப்போ ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ரெண்டின் அடுக்கு எட்டு இங்கே ரெண்டின் அடுக்கு நாலு இருக்குது. அப்போ நான் இது மேலே போகும்போது என்ன ஆகுது, ரெண்டின் அடுக்கு எட்டு மைனஸ் நாலு. நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், ரெண்டின் அடுக்கு எட்டு மைனஸ் நாலுன்னு வந்துடும். ஓகேங்களா? இன்ட்டு மூணின் அடுக்கு ஐந்து ஆல்ரெடி இருக்குது, இங்கே மூணின் அடுக்கு மூன்று இருக்குது. அப்போ இதோட வந்து கழிஞ்சிக்குமா, மூணின் அடுக்கு ஐந்து மைனஸ் மூன்று இன்ட்டு அடுத்து ஐந்தின் அடுக்கு நாலு இருக்குது, இங்கே ஐந்து நடுக்கு மூன்று இருக்குது. இப்போ இது மேலே போகும்போது என்னாகும், ஐந்து நடுக்கு நாலு மைனஸ் மூன்று, இப்படி வந்து வேல்யூஷன் வந்து மாறிக்கும். ஓகே, அடுத்த ஸ்டெப்பு ரெண்டு நடுக்கு நாலு இன்ட்டு மூணு நடுக்கு ஐந்தில் மூணு போனால் ரெண்டு, அப்போ மூன்று நடுக்கு இரண்டு இன்ட்டு நாலில் மூணு வச்சுன்னா ஒன்று, அப்போ ஐந்து நடுக்கு ஒன்று. இதாக பார்த்தீங்கன்னா விடை. ரொம்ப 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 சிம்பிள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டஃப் சம் மாதிரி தெரியும், ரொம்ப ரொம்ப ஈஸியான செம்மு. ஸ்டெப் மட்டும் புரிஞ்சுக்கணும். இன்னொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறனால. ஓகே, ரெண்டு நடுக்கு எட்டு இன்ட்டு மூணு நடுக்கு ஐந்து இன்ட்டு ஐந்து நடுக்கு நாலு டிவைட் பை மூணு நடுக்கு மூணு இன்ட்டு மூணு நடுக்கு மூணு இன்ட்டு ரெண்டு நடுக்கு நாலு வந்து பார்த்தீங்கன்னா சம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்படி ரெண்டு வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சேம் நம்பர் ரெண்டு மேலையும் இருந்து கீழையும் இருந்ததுன்னா, மூன்று மேலையும் கீழையும் இருந்தது, ஐந்து ஐந்து மேலையும் கீழே இருந்தது, இந்த மாதிரி தான் சம் வந்து கொடுப்பாங்க. மேலையும் கீழையும் கண்டிப்பாக வேல்யூஷன் இருக்கிற மாதிரி தான் சம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஓகே, இப்படி நம்மளுக்கு கொடுக்கும்போது ஆக்சுவலாக வந்து கீழே கூட வேல்யூஷன் அடுக்கினுடைய மதிப்பு மேலே போகும்போது நம்ம வந்து மைனஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வந்த ரூலே வந்து பார்த்துருப்போம். அப்படி பண்ணும்போது ரெண்டு நடுக்கு எட்டு மைனஸ் ரெண்டு நடுக்கு நாலு இருக்குது, அதேமாதிரி மூணு நடுக்கு ஐந்து மைனஸ் மூணு நடுக்கு மூன்று இருக்குது, அதேமாதிரி ஐந்து நடுக்கு நாலு மைனஸ் ஐந்து நடுக்கு மூன்று. ஓகேங்களா? அப்போ கொண்டு போகும்போது நம்மளுக்கு இங்கே வேல்யூஷன் கழிக்கும்போது ரெண்டு நடுக்கு எட்டில் நாலு போனால் நாலு, ரெண்டு நடுக்கு நான்கு, ஐந்தில் மூணு போனால் ரெண்டு, மூன்று நடுக்கு இரண்டு, ஐந்து நடுக்கு நாலு மைனஸ் மூணு வந்து ஒன்று, அப்போ ஐந்து நடுக்கு ஒன்று. இந்த மெத்தேட் இதோட சுருக்கு சொல்ல மாட்டாங்க, இந்த அளவுக்கு சுருக்குனா வந்து போதுமானதாக இருக்கும். இது வந்து நம்மளுக்கு ஆன்சரை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, நீங்கள் டேரெக்டாக வந்து ஆன்சர் வந்து போட்டுடலாம். ஓகேங்களா? அடுத்து நம்ம இன்னொரு சம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், ஃபோர்த் சம் பார்க்கலாம். இதை நான் அழிச்சிட்றேன், எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் நான் அழிச்சிட்டேன், நோட் பண்ணலைனா சம்டைம்ஸ் பேஸ் பண்ணி வச்சுட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபோர்த் சம் பார்க்கலாம். நாலு நடுக்கு ஐந்து இன்ட்டு எட்டு நடுக்கு ஏழு நடுக்கு எட்டு இன்ட்டு பி நடுக்கு த்ரீ டிவைட் பை நாலு நடுக்கு மூன்று இன்ட்டு ஏழு நடுக்கு ஐந்து இன்ட்டு பி ஹோல் பவர் டூ. இப்படி வந்து சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்பர் கொடுக்கலிங்க சார், நம்பர் கொடுக்காமல் ஏபி நல்லா வந்துட்டு குழப்புற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் எதை பற்றி பயப்படாதீங்க, உங்களை குழப்பறக்காக தான் வந்து அந்த மாதிரி வந்து கொடுத்துருங்க. ஏபிசி அந்த மாதிரி வந்து எக்ஸனுடைய எக்ஸ் ஒய் ஜெட் அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. எது கொடுத்தாலும் நம்மளுக்கு வேல்யூஷன் கொடுத்துருக்காங்க, மேலே கிளையே கொடுத்துருக்காங்க. நம்ம ஆக்சுவல் வந்து எப்பவும் போல் நம்ம வந்து தீர்த்தோம்னா போதுமானதாக இருக்கும். ஓகேங்களா? அப்போது நான்கு நடுக்கு ஐந்து இங்கே நான்கு நடுக்கு மூன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நான்கு நடுக்கு ஐந்து மைனஸ் மூன்று அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து கொண்டு போய்க்கலாம். அதேமாரி ஏழு நடுக்கு எட்டு ஆல்ரெடி இங்கே இருக்குது, கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ஏழு நடுக்கு ஐந்து கொடுத்துருக்காங்க, அப்போ நம்ம ஐந்துங்கிறத எழுதிக்கலாம். அடுத்து பி நடுக்கு மூன்று ஆல்ரெடி வந்து கொடுத்துருக்காங்க, மேலே கீழே ரெண்டு இருக்குது, ரெண்டு வேல்யூஷன் வந்து மூணு மைனஸ் ரெண்டுன்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கலாம். இதையும் நம்ம சுருக்க போகிறோம் அவ்வளோதான். ஓகேங்களா? ஐந்து ஐந்தில் மூணு போனால் இரண்டு, அப்போ நான்கு நடுக்கு இரண்டு. ஓகேங்களா? அப்போ ஏழு நடுக்கு த்ரீ, ஏ நடுக்கு த்ரீ, பி நடுக்கு ஒன். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். இது ஏ பியில் கொடுத்துருக்கறனால சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு இதை வந்து தொகுத்து எழுத்து சொல்கிற கொடுக்கலாம். ஓகேங்களா? அப்போ நாலு இன்ட்டு நாலு பதினாறு, ஏ ஸ்கியூப் பி, இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதாவது ஏனுடைய வேல்யூஷன் பீனுடைய வேல்யூஷன்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த நாலுடைய வேல்யூஷன் நீங்கள் தொகுத்திங்கன்னா நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கி எழுதுற மாதிரி தான் இருக்கும். அப்போ பதினாறு பதினாறு ஏ ஸ்கியூப் பி அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் நோட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
இதில் ஏ பிசி எக்ஸ்ஒய்ஜெட்டு எந்த மாறிலி வந்து கொடுத்தாருனா அதை பற்றி வந்து பயப்படாதீங்க. என்ன எக்ஸ் வேல்யூஷன் கொடுக்குறாங்களோ அதனுடைய அடுக்கில் இருக்கிறதே கீழே இருக்கிற அடுக்குலேருந்து கிடச்சிங்கன்னாவே போதுமானதை ஆன்சர் வந்து ஈஸியாக வந்து கிடச்சிரும். ஓகேங்களா, இன்னொரு சம்மன் இந்த பார்ட்டில் வந்து நம்ம பார்ப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 4 2019 நடந்த சம்மன் உங்களுக்கு நான் எப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, 5 நடுக்கு 4 நடுக்கு 5 - 3, 7 நடுக்கு 8 - 5, B - 3 - 2 இப்படி நம்ம வந்து எழுதியிருக்கோம். 4 நடுக்கு 2 - A - 3 - B - 1. அப்போ நம்ம 16 A³B அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான டைம் வந்து கிடைக்குது. ஓகே, அடுத்த ஒரு சம் வந்து குரூப் 4 சம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம். ஓகேங்களா, அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 2019 TNPSC குரூப் 4 2019 கேட்ட சிம்பிளிஃபிகேஷன் சம். ஓகேங்களா, இந்த சம்மை பற்றி தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான், பட் உங்களுக்கு மைனஸு அந்த மாதிரி வந்து கொடுத்து குழப்பியிருக்காங்க. ஓகேங்களா, 3⁻²⁻²⁻²⁻³ (2⁻²⁻²⁻³⁻²⁻³⁻⁻⁻³⁻⁻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 ⁻
இது ஒண்ணுமே இல்ல, சிம்பிள் தான். ஓகேங்களா, கவனிச்சிங்கனா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப். ஸ்டெப் போடுறேன், இங்க போடுறேன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 3 × 3 இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, இந்த 3 அடுக்கை கொடுத்துட்டு ஹோல் பவர் மறுபடியும் கொடுத்து மறுபடியும் அடுக்கில் ஒரு வேல்யூஷன் கொடுத்துருந்தாங்களா, இந்த 2 வேல்யூஷனும் மல்டிபிள் பண்ணிக்கலாம் நம்ம சொல்லிக்கிறோம். அப்போது 3 × −2 இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்டிபிள் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரெண்டாவது வேல்யூஷன் பார்க்கலாம், 2 × −3 ஓகேங்களா. கீழே வந்து அதே மாதிரி, கீழேயும் அதே மாதிரி பண்ணுறேன், 4 × −2 × 3 − 4 நான் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த வேல்யூஷனை நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 2 இருக்கிறதுனால நான் 2 மாற்றுறோக்கிங்களா. இங்கேயும் 2 இருக்குது, 3 இருக்குது, 3 இருக்குது. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 4 இருக்குது. அப்போ நான் இதை வந்து 4 வந்து 2 × 2 எழுதுகிறேன் ஓகேங்களா. 2 × 2 எழுதி அதுக்கப்புறம் கொடுத்துருக்குற வேல்யூஷன் −2 வந்து எழுதுகிறேன் ஓகேங்களா. இப்படி எழுதும்போது ஆக்சுவல் வந்து இதே மாதிரி அது மாறிக்கும் ஓகேங்களா. 2 × −4 அதை வந்து பார்த்திங்கன்னா எழுதிக்கலாம். அதை நான் உங்களுக்கு புரியிறதுக்காக இந்த ஸ்டெப் வந்து போட்டேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 4 ஹோல் பவர் −2 அப்படிங்கிறத வந்து 2 × 2 அப்படிங்கிறத நான் பிரித்து மறுபடியும் அதை வந்து பண்ண ஹோல் பவர் 2 எழுதியிருக்கேன். அப்படி எழுதும்போது நம்மளுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 வேல்யூஷன் 3 வேல்யூஷன் ஈஸியாக கிடச்சனால நம்ம ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்துக்கலாம். அப்போ நம்ம இது என்னென்னு எழுதலாம், இந்த இடத்துல வந்து 2 × −4 அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கலாம் ஓகேங்களா. 2 − −4 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ நான் வந்து இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கழிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கழிக்கிறேன், பெருக்கிறேன், அந்த மாதிரி வந்து வேல்யூஷன் வந்து ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். இப்போ இடம் பத்தாது, அங்கே ஒரு ஸ்டெப்பு போட்டுருவா. 3 × 3 − 2 = 6 அப்போ 3 × −6 வந்து இங்கே வேல்யூஷன் கிடைக்குது. இங்கே 2 × 2 − 3 = −6 அப்போ 2 − 6 வந்து கிடைக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 − 4 − 2 அப்போ −8 2 × −8 வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. இன்ட்டு 3 × −4 வந்து கிடைக்குது. 2 × −4 இங்கே இருக்குது ஓகேங்களா. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கி நான் ஆன்சர் வந்து எழுதியாச்சு. அடுத்து மைனஸ் இருக்கிறதெல்லாம் மேலே கொண்டு போகலாம், ப்ளஸ் இருக்கிறதெல்லாம் கீழே கொண்டு போகலாம். அந்த வேல்யூஷன் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா. அடுத்த ஸ்டெப்பு ஓகே, இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைனஸ் இருக்கிறத ப்ளஸ்ஸாக மைனஸ்லாம் கொண்டு வர போகிறேன். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். 3 × −6 இருக்கா, முடிஞ்சால் வந்து அடிச்சிருங்க. நீங்கள் அடிக்கிறனால வந்து அடிச்சிக்கலாம் உங்களா. 2 வேல்யூஷனும் மைனஸ் இருந்ததுன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து அடிச்சிக்கலாம். இது −4 அடிச்சிட்டிங்கன்னா, இது −4 அடிச்சிங்கன்னா −2 மட்டும்தான் இங்கே இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 6 வேல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே −8 அடிச்சிட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிங்கன்னா இங்கே மட்டும்தான் இருக்கும், இங்கே வந்து வேல்யூஷன் இருக்காது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எழுதலாம், பேலன்ஸ் இருக்கிற வேல்யூஷன் எழுதலாம். 3 × −2 வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா 2 × −2 × ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் 1 இங்கே வந்து 2 × −4 ஓகேங்களா. இந்த வேல்யூஷன் மட்டும்தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸுக்கு வேல்யூஷன் நம்ம கீழேயும் ப்ளஸுக்கு வேல்யூஷன் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போகலாம் ஓகேங்களா. அப்படி தான் வந்து கொண்டு போகணும் ஓகேங்களா. இந்த வேல்யூஷன் மேலே போகும்போது ப்ளஸ் ஆயிரும், அப்போ 2 × 2 மாறிடும் மேலே போகும்போது. அதே மாதிரி இந்த வேல்யூஷன் மேலே கொண்டு போகும்போது 2 × 4 மாறிடும். இந்த வேல்யூஷனும் ப்ளஸ்ஸாக மாறிடும் ஓகேங்களா. 3 × 2 வந்து பார்த்திங்கன்னா மாறிடும் ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாறிடும். இந்த மைனஸில் அடுக்கில் வந்து மைனஸில் இருந்துன்னா அது மேலே கொண்டு போகும்போது அது ப்ளஸ்ஸாக மாறிடும்.
அதே மாதிரி மைனஸ்ல மேல இருக்கிற வேல்யூஷன் வந்து பிளஸ் கீழே கொண்டு வரும்போது பிளஸ் வந்து பார்த்தா மாறிடும். இப்படி வந்து அடுத்த வேல்யூஷன் வந்து பார்த்தா மாறிடும். அப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கல் அடிமானங்கள் சமநிலை அடுக்கல் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2^6 ஓகேங்களா, 2^6 வந்து பார்த்தீங்கன்னா மேலே கிடைக்கும், கீழே வந்து 3^2 வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும், 3^2 கிடைக்கும் ஓகேங்களா. இப்போ நம்ம விரிச்சு எழுதலாம், 2 × 2 × 2 × 2 × 2 ஓகேங்களா, 6 × 2 × 2 = 4 × 4 = 8 × 8 = 16 × 16 = 32 × 32 = 64 அப்போ 6 1 2 3 4 5 6 ஓகேங்களா. 2 × 2 ஆறும்போது வந்து பார்த்தீங்கன்னா 2 × 4 = 4 × 8 × 8 = 16 × 16 = 32 × 32 = 64 மேலே வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 3^2 ஓகேங்களா, அப்போ வந்து 9 ஓகேங்களா, 64 / 9 ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு எழுதலாம், 1 × 9 = 8 × 9 = 72 அப்போ 8 வந்து பார்த்தீங்கன்னா வராது ஓகேங்களா, 8 × 9 = 72 7 × 9 = 63 அப்போ 7 பேலன்ஸ் 1 தான் இருக்குது, 1 / 9 ஓகேங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 7 1/9 அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாமில் கேட்ட ஒரு சம்மு ஓகேங்களா. இந்த சம் வந்து குரூப் 4 எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2019 கேட்ட சம் தான் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அடுக்கில் இருக்கிற வேல்யூஷன் -2 வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அதை டிவைடுக்கு கீழே கொண்டு வரும்போது அது ப்ளஸ் வேல்யூவாக மாறிடும். அதேமாதிரி கீழே இருக்கக்கூடிய வேல்யூ வந்து மேலே கொண்டு போகும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும் அப்படிங்கிற மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போது அந்த ஒன்று மட்டும்தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா. ஆக்சுவல் நம்ம பார்த்த எல்லாமே வந்து நார்மல் தான், இந்த ஒரு டீட்டெயில்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் 7 1/9 அப்படிங்கிற வேல்யூஷன் வந்து கிடைச்சிரும். இதோட வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் பார்ட் 3 வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 4 வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுகிறது கபிலன். காமெடி உங்களுக்கு நன்றி.